ரொம்ப வாழ்க்கையில் வந்து நொந்து பிரச்சனையை சந்தித்து வேதனையில் இருக்கும்போது நம்ம ஏன்டா பிறந்தோம், நமக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம், நான் யார், எதுக்காக நான் பிறந்திருக்கணும், நான் எங்கிருந்தேன், எங்கேருந்து வந்தேன், இது மாதிரி கேள்விதான் நிறையா வரும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் அப்படி தான், அதை கூட்டிகிட்டு போய் ஒரு குளத்தில் காட்டுதான், இந்த குளத்தை பாரு, உள்ளுக்குள்ளே பாருன்னு. இந்த குளத்தை பார்த்த உடனே, ஆமாம் நம்ம உருவம் வேறு மாதிரி இருக்கணும், நீ சிங்கம் தான் தெரிஞ்ச உடனே அது எல்லா பலமும் பெற்று அந்த சிங்கத்தோட போயிடுதான். சரி, எப்படி தான் ஆன்மா உணர்றதுன்னு பார்த்தா, சரி இப்போ நான் யாருன்னு கேட்குற அந்த கேள்வி ஆன்மா கேட்குதா, யார் கேட்குறான், நம்ம அறிவு தான் கேட்குது. சூரியனுடைய வெளிச்சம் வந்து சுய ஒளியான வெளிச்சம், அதுவே எரியுது, ஹீலியம் எரிஞ்சு வெப்பத்தை கொடுக்குது, சுயமாக எரிஞ்சு அதுவாக எரிஞ்சு வெப்பத்தை கொடுக்குது. நிலா ஒளி வந்து சுய ஒளி கிடையாது. இப்போ நம்ம யாருன்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? நம்ம என்ன கேட்குறேன்னா, இந்த உருவத்தை வச்சோ நம்ம பேரை வச்சோ கேட்கல, மன ரீதியாக நம்ம நான் யாருங்கிற உணர்வு நமக்கு எப்படி இருக்குது, யாராவது சொல்ல முடியுதா? சொல்ல முடியல. இப்போ இன்னொன்று கேட்குறேன், இந்த நான் யார் அப்படிங்கிற டாப்பிக்கை தொடாத ஒரு ஞானி கிடையாது, எல்லாருமே இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நம்ம வந்து ரமணர் எடுத்துகிட்டாலும், ரமண மகரிஷியும் பார்த்திங்கன்னா நான் யாருங்கிறதெல்லாம் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதை விட்டுட்டு நம்ம ஜேகே எடுத்தால் கூட அனுபவம் அனுபவிப்போம்னு சொல்லிட்டு அப்சர்வ் இஸ் த அப்சர்வ்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருமே இந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. இப்போ நாமளும் அதை பார்க்க போகிறோம். உண்மையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பல பேருக்கு இந்த கஷ்டம் வரும்போது தான் தெரியும். ரொம்ப வாழ்க்கையில் வந்து நொந்து பிரச்சனையை சந்தித்து வேதனைகள் இருக்கும்போது நம்ம ஏன்டா பிறந்தோம், நமக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம், நான் யார், எதுக்காக நான் பிறந்திருக்கணும், நான் எங்கிருந்தேன், எங்கேருந்து வந்தேன், இது மாதிரி கேள்விதான் நிறையா வரும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் அப்படி தான், அவர் வந்து நான் யார், நான் போன பிறகு எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கிறேன், ஏன் வந்தேன் இந்த பூமியில், என்னுடைய பர்பஸ் என்ன, நான் யார் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை கேட்டுட்டு அதுக்காகவே ஆன்மீகத்துக்குள்ளே நுழைஞ்சவர், நான் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நுழைஞ்சவர். வேதங்கள்லாம் என்ன சொல்லுது, நான் யார்னா நீ வந்து ஒரு ஆத்மா, ஆன்மா, ஆன்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுது. இதில் வந்து ரமண மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஆன்ம சாட்சாத்காரம்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் ஞானம் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம ஆன்மான்னு தெரிஞ்சுக்கிறது தான் நாமளா அப்படின்னு பார்த்தா, நம்ம யாருன்னா நம்ம ஆன்மா அப்படின்னு தெரிஞ்சு யாராலையாவது ஆன்மா நம்மளால் உணர முடியுதா? உங்களுக்கு ஆன்மா என்னன்னு தெரியணும், நம்ம ஆன்மா நம்மளால் உணர முடியுதா? வேதங்கள் சொல்லுது என்ன சொல்லி, நீ எப்போ நீ வந்து ஆன்மான்னு உணர்ந்துட்டியோ அந்த வினாடியே உனக்கு எல்லா துன்பமும் போயிடும். எல்லா துன்பமும் கனவு தான். இதெல்லாம் நம்ம படுற கஷ்டமெல்லாம் ஒரு கனவு மாதிரி. கனவுலேருந்து விழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு துன்பமே கிடையாது. ஒரு மயக்கத்தில் இருக்கிறீங்க, இந்த பூமியில் நான் இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ கஷ்டத்துன்னு ஒரு மயக்கத்தில் இருக்கிறீங்க. இதுலேருந்து விடுபட்டு நீங்கள் ஆன்ம சாட்சாத்காரம் அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சால்வ் ஆகிடும் அப்படின்னு வேதங்கள் சொல்லுது. வேதத்தில் ஒரு கதையும் சொல்கிறாங்க. ஒரு ஆட்டு மந்தையில் ஒரு சிங்கம் வேட்டையாட வந்துச்சான். ஆட்டு மந்தையில் வேட்டையாடுறதுக்காக எகிரும்போது, அது வந்து கர்ப்பம் தெரித்த சிங்கம், அந்த ஆட்டு மந்தையில் எகிரும்போது ஒரு குட்டி ஈன்று அங்கே போட்டுட்டு அப்படியே ஒரு ஆட்டை கவிட்டு போயிடுச்சு. அந்த குட்டி அங்கேயே வளருது, சிங்கக்குட்டி அந்த ஆட்டு மந்தையிலேயே வளருது. வளர்ந்து அது வந்து தன்னை ஆடாகவே நினச்சிக்குது. ஏன்னா தான் அங்கே ஆட்டு மந்தையில் வளர்றதுனால தன்னை ஒரு ஆடுன்னு நினச்சிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டுருக்கு. மறுபடியும் ஒரு காலத்தில் இன்னொரு சிங்கம் வருதும் வேட்டையாடுறது. வரும்போது அங்கே வந்துட்டு இந்த குட்டியை பார்க்குது. ஏன்னா இங்கே ஒரு சிங்கக்குட்டி இருக்குது அப்படின்ட்டு அந்த சிங்கக்குட்டியை கூப்பிட்டு போய், நீ வந்து ஆடு கிடையாது, நீ சிங்கம் அப்படிங்கிறான். இல்லை இல்லை, நான் ஆடு தான் அப்படின்னு அந்த சிங்கம் சொல்லுதான். அதை கூட்டிகிட்டு போய் ஒரு குளத்தில் காட்டுதான், இந்த குளத்தை பாரு, உள்ளுக்குள்ளே பாருன்னு. இந்த குளத்தை பார்த்த உடனே, ஆமாம் நம்ம உருவம் வேறு மாதிரி இருக்கணும், நீ சிங்கம் தான் தெரிஞ்ச உடனே அது எல்லா பலமும் பெற்று அந்த சிங்கத்தோட போயிடுதான். அது மாதிரி நம்மளால் இந்த சாதாரண மனிதர்கள் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம எப்போ நம்ம ஆன்மஸ்வரூபம், ஆன்மா, நாம் ஆன்மாவினுடைய, நாம் தான் ஆன்மான்னு நம்ம எப்போ புரிஞ்சு உணர்ந்துக்கிறோமோ அந்த கணமே நம்ம எப்படி சிங்கம் தெரிஞ்சுட்டு போகுதோ அது மாதிரி நாமளும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா துன்பமும் நம்ம விட்டு போயிடும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேதாந்தத்தில் ஒரு கதை வருது. இப்போ நம்ம வந்து நம்ம ஆன்மான்னு தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா, இதுவரை நீங்கள் யாராவது தங்களை ஆன்மாவாக உணர்ந்துருக்கீங்களா? உணர்ந்துருக்கீங்களா? எப்படி உணர்ந்தீங்க, என்னமா உணர்ந்தீங்க? சரி, என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை இல்லை, அது ஆன்மாவான்னு தெரியாது. ஒரு அனுபவம் நமக்கு ரொம்ப வித்தியாசமான அனுபவம் தான், இதுதான் ஆன்மா அனுபவமாக நம்ம நினச்சிக்கிறோம். நீங்கள் ஆன்மாவை பார்த்துருக்குறீங்க அப்படின்னா, ஆன்மா வந்து பார்க்கப்படும் பொருள், நீங்கள் ஆன்மாவை பார்க்குறவங்களாக இருக்கீங்க. எப்பயுமே முதன்மையாக இருக்கக்கூடியது வந்து ஆன்மாவாக தான் இருக்கும். நம்ம செகண்டரியாக ஆன்மாவை வைக்க முடியாது. ஸோ நீங்கள் அப்போ என்ன உணர்ந்தாலும் ஆன்மாவாக கிடையாது, விட்டலாம். சரி, எப்படி தான் ஆன்மா உணர்றதுன்னு பார்த்தா, வேதங்கள் அதுக்கு ஒரு வழியும் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இந்த உடலால் உணர முடியாது, இந்த மனசாலையும் உணர முடியாது. நம்மகிட்ட இருக்கிறது இந்த ரெண்டு கருவி தான், ஒன்று இந்த மனசு, இன்னொன்று இந்த உடம்பு. கண்ணில் பார்க்கலாம், காதில் கேட்கலாம், சுவைக்கலாம், தொடு உணர்வு தெரியும். இதை தாண்டி மனசில் ஒரு கற்பனை பண்ண முடியும். ஸோ மனதாலையும் உணர முடியாத ஒன்று, உடலாலையும் உணர முடியாத ஒன்று. அப்போ இப்படி தான் உணர்றது, வழியே இல்லையான்னு பார்த்தா ஆன்மா அதுவும் வழி சொல்லுது. என்ன, வேதங்கள் அதுக்கும் வழி சொல்கிறாங்க. என்னென்னா, ஆன்மாவை எப்படி அறிவது அப்படின்னா, ஆன்மாவை, ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக. முதல்ல ஆன்மானா என்னன்னு நமக்கு தெரியல, ரெண்டாவது அது எப்படி அறிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அப்போ ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிகன்னா என்னதான் வழி? ஆன்மா வந்து சுய ஒளியோடு இருக்குது. இன்னொன்று, ஆன்மாவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நீரில் வேகாது,
நீரில் நினையாது நெருப்பில் வேகாதுன்னு ஆன்மாவை சொல்லிட்டாங்க. இப்போ ஆன்மாவில் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இப்போ நான் யாருன்னு கேட்குற அந்த கேள்வி ஆன்மா கேட்குதா யார் கேட்குறான்? நம்ம அறிவு தான் கேட்குது, நம்ம மனசு தான் கேட்குது. ஆன்மாவுக்கு அப்படி ஒரு தேவையே இல்லை. இன்னும் சொல்லணும்னா ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான் இந்த மனமே. நம்ம எல்லாத்துக்கும் பேசிக்காக இருக்கிறது தான் அந்த ஆன்மா. ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான் அந்த மனசு. இப்போ ஆன்மா சுய ஒளியோடு இருக்குது, ஆனால் நம்ம மனசு சுய ஒளியோடு இல்லை. சுய ஒளின்னா என்னன்னு தெரியுதா? நான் தமிழில் பேசுகிறதுனால உங்களுக்கு புரியாமல் இருக்க போகுது. இப்போ சூரியன் இருக்குல்ல, சூரியனுடைய வெளிச்சம் வந்து சுய ஒளியான வெளிச்சம், அதுவே எரியுது. ஹீலியம் எரிஞ்சு வெப்பத்தை கொடுக்குது, சுயமாக எரிஞ்சு அதுவாக எரிஞ்சு வெப்பத்தை கொடுக்குது. நிலா ஒளி வந்து சுய ஒளி கிடையாது, சூரியனை பிரதிபலித்து வெளிப்படுதா? சூரியன் மாதிரி இருக்கிறது ஆன்மாங்க. நம்ம மனசு வந்து நிலாவோட சம்மந்தப்பட்டது. இப்போ புரியுதுங்களா? அப்போ வந்து சுய ஒளியுடையது வந்து நம்ம ஆன்மா, அதை பிரதிபலிக்கக்கூடியது அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து நம்முடைய மனசு. ஓகேங்களா? இந்த மனசில் தான் எல்லா பிரச்சனையும் இருக்குது. மன ரீதியாக தான் நாம் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ அடுத்த கேள்வி வருவோம். இப்போ நாம் யாருன்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? உங்கள் பேரை சொன்னீங்கன்னா இது உங்கள் பேருங்க. நீங்கள் யார்? அது உங்கள் உயிரினத்தினோட பேர். நீங்கள் யார்? என் பேர் ஜீவமணிங்க, அது உங்கள் பேர். நான் அம்மா பட்டக்காரங்க, அது உங்கள் ஊர். எங்கள் அப்பா அம்மா பேர் சங்கரன் தங்கம்மாள், அவங்க பையங்க, அவங்க அப்பா அம்மா பேர். நீ யார் அப்படின்னு கேட்டால் மனுஷன்னா என்ன பண்ணுறோம், அது உங்கள் உயிரினம், மனுஷன் மிருகம்லாம் இருக்குது. நீங்கள் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? சொல்ல தெரியல, நம்மளால் சொல்ல முடியல. நம்ம யாராக இருக்கிறோம், நம்மளை நம்ம என்ன கேட்குறோன்னா இந்த உருவத்தை வச்சோ நம்ம பேரை வச்சோ கேட்கல. மன ரீதியாக நம்ம நான் யாருங்கிற உணர்வு நமக்கு எப்படி இருக்குது? யாராவது சொல்ல முடியுதா? சொல்ல முடியல. இப்போ இன்னொன்று கேட்குறேன், நான் வந்து இந்த கணத்தில் நம்ம யாராக இருக்கிறோம் அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கணத்தில் நீங்கள் யார்? இவர் வந்து ஞானத்தை கற்றுக்கொள்ளும் மாணவனாக தெரிகிறோம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஒரு மரத்தை பார்க்குறீங்க, உங்கள் கண் முன்னாடி மரம் இருக்குது. மரத்தை வச்சு நீங்கள் யாருன்னு பார்ப்பீங்க? மரம் நாம் பார்க்கப்படும் பொருள். நாம் யார்? மரத்தை பார்ப்பவர் சொல்லலாமா? மரத்தை பார்க்கும்போது நம்ம யாராக இருக்கிறோம்? மரத்தை பார்ப்பவராக இருக்கிறோம். இப்போ என் கார் இருக்குது, நான் காரில் வந்திருக்கேன். காரை பார்த்தா இது என்னுடைய கார் அப்படின்னு நான் அதை பார்க்கும்போது அப்போ நான் யாராகிறேன்? காரை உடையவனாகிடுறேன், காருக்கு சொந்தக்காரன் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன பார்க்குறோமோ பார்ப்பதுக்கு தகுந்த பார்க்கப்படுவோம்னா மாறிக்கிட்டு இருக்கிறோம். அது கரெக்டுங்களா? இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன், என்னுடைய பையனை பார்க்குறேன், அவனை பார்த்து மகன் அவனை பார்க்கும்போது நான் என்ன ஆகிட்டேன்? நான் வந்து அப்பாவாகிட்டேன். இப்போ நான் அப்படியே திரும்பி எங்கள் அப்பா தானே உள்ளே இருக்கிறாரு, எங்கள் அப்பா நான் அப்பான்னு நான் கூப்பிடும்போது நான் என்ன ஆகிட்டேன்? மகன் ஆகிட்டேன். அப்போ நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படும் போது அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்போனாக நம்ம உள்ளே மாறிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு உருவம் இருக்கா நமக்கு? ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. 2/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.